தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் கொல்லப்பட்ட தந்தை மகன்களான ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் மீது பொய் வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தலைமறைவாக்க மாட்டேன் எனவும் நீதிமன்றம் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படுவேன் எனவும் கூறி ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் தாக்கப்பட்டதற்கும் ஸ்ரீதருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் சிபிஐ எவ்வித விசாரணையையும் மேற்கொள்ளாமல் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளதாகவும் ஸ்ரீதருக்கு முதுகெலும்பு பிரச்சினை இருப்பதால் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் ஸ்ரீதர் தரப்பில் வாதிடப்பட்டது. சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பாக 45 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் மீது பொய்யான வழக்குகள் பதியப்பட்டே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீதருக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணை குறிப்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பினை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார்.